வணக்கம், என்னுடைய பெயர் சிவபாலன். நான் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி, முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியோடைய தலைமை பயிற்றுனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நாம் முக்கியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு தமிழக அரசு முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், ஓபிசி, தென் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்குறதா நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன்றது 69% கொடுத்துட்ருக்காங்க. இது இந்தியாவிலேயே அதிக அளவு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். வேறு எந்த மாநிலமும் 69% ரிசர்வேஷன்றது கொடுக்கறதில்ல. இந்த ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமாக ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%, பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26.5%, பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.5%. இதை தவிர்த்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, எம்பிசியில் முக்கியமாக எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9.5%. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வன்னியகுல சத்திரியா இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15%, எஸ்சி ஏவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3%, எஸ்டிக்கு பார்த்தோன்னா 1% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஏன் இந்த ரிசர்வேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, அதே மாதிரி சோஷியலி பேக்வேர்டு, எஜுகேஷனலி பேக்வேர்டு, இது மாதிரியான இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரிசர்வேஷன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ரிசர்வேஷன் நமக்கு தெரியணும். ஏன்னா நாம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்திருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீடுன்றது அரசு வேலைவாய்ப்பில் இருக்குது, அப்போ அந்த வேலை அந்த இடஒதுக்கீடை எப்படி நம்ம பயன்படுத்தி எளிதில் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு இல்லை வேகன்சிக்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி போக முடியுன்றது தெரியணும். ஸோ அதனால் பார்த்தோன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. முக்கியமாக குரூப் ஒன் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு 30% ரிசர்வேஷன்றது கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு. தமிழ்நாடு மட்டும்தான் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு முக்கியமாக வேலைவாய்ப்புகளிலையும் கல்வியிலையும் கொடுக்குறாங்க. வேறு எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு ரிசர்வேஷன்றது கொடுக்கல. ஸோ அப்போ பெண்கள் முக்கியமாக கிராமப்புறங்கள்லையோ இல்லை பொருளாதாரத்தை பின்தங்கியில் இருக்கவங்களையோ இல்லை டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரியான எக்ஸாமுக்கு என்ன சொல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெண்களும் சரி அப்படி இல்லாமல் ஆண்களும் சரி இவங்களுக்கு தமிழ் வழியில் கல்வியை முடிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் வழியிலே படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 20% தனியான சிறப்பு ஒதுக்கீடுன்றது தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நீங்கள் பிஎஸ்டியும் தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பர்சன் ஸ்டடிடும் தமிழ் மீடியம். அப்போ உங்களுடைய கல்வி முழுவதுமே தமிழ் மீடியத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பிஎஸ்டியம்ன்ற கேட்டகரி கீழே கம்பீட் பண்ணி ஈஸியாக உள்ளே போக முடியும். ஏன் இந்த பிஎஸ்டியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மற்ற மாணவர்களை ஒப்பிடுகையில் இந்த பிஎஸ்டியம்ன்ற கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான மொத்த மதிப்பெண், அதாவது அந்த கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா மிக குறைவாக இருக்கக்கூடியது. அப்போ எளிதில் இந்த தமிழ் வழியில் மட்டுமே பயின்ற மாணவர்களுக்கு சீக்கிரமாக என்ன சொல்ல குரூப் ஒன்னோ இல்லை ஒரு குரூப் டூ இது மாதிரியான சர்வீஸில் போகணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யலான்னா, இந்த பிஎஸ்டிஎம்மில் படிச்சிருந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் இது கீழே அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ரிசர்வேஷன்றது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியக்கூடியது. அப்போ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 30% ரிசர்வேஷன்றது பெண்களுக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தவரும், மூன்றாம் பாலினத்தினரும் இந்த 30% ரிசர்வேஷனை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு பார்த்தோன்னா 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும். குரூப் டூவில் நீங்கள் ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் 10% இடஒதுக்கீடு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஸ்டியூட் வீடோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆதரவற்ற விதவைகள் இல்லை கைவிடப்பட்ட கைமென்கள். இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 30%, 10% ரிசர்வேஷன் பார்த்தோன்னா அவங்களுக்கும், அதே மாதிரி சில பேர் பார்த்தோன்னா மிலிட்ரி பேராமிலிட்ரி இது மாதிரியான ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிட்டத்தட்ட 5% ரிசர்வேஷன்ன்றது டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக குரூப் டூவோடைய வேகன்சியில் குரூப் சி லெவல் போஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும் கொடுக்குறாங்க. இது மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு கிடையாது. இது இல்லாமல் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்கள்ல, அதாவது பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4% ரிசர்வேஷன்ன்றது முக்கியமாக குரூப் டூவில் உண்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ரிசர்வேஷன்ன்றது அரசோடைய உயரிய பதவிகளான நம்ம நினைக்கக்கூடிய குரூப் ஒன்னோ இல்லை குரூப் டூவோடைய இன்டர்வியூ போஸ்ட்டோ இது மாதிரியான பதவிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரிசர்வேஷன்ன்றது டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம இந்த ரிசர்வேஷன்ன்றதில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம அடுத்த டாப்பிக்காக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது, ப்ரிலிமினரி மெயின்ஸ்ன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.